வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சிம்மக்கல் கோரிப்பாளையம் தரைப்பாலம் முழுமையாக மூழ்கி போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக எழுபத்தி ஒன்று அடி உயரமுள்ள வைகை அணையின் நீர்மட்டம் ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு அடியாக அதிகரித்துள்ளது வைகை அணையிலிருந்து வினாடிக்கு ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் கரையோரங்களில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே கனமழையால் வைகை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து உள்ளதால் சிம்மக்கல் கோரிப்பாளையம் இடையிலான தரைப்பாலம் மூழ்கியது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது குறைக்கப்பட்ட போதிலும் திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் மழையால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை காண கிளிக் பண்ணுங்க